பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வேலைக்கு படிக்க வைக்கிறதுக்காக சர்க்காரி கிட்ட அடமான வச்ச நம்ம நேரம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. நோட்டீஸ் வந்திருக்கு. அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? கவலை இல்லாம என்னம்மா, நான் இப்பதானே வேலைக்கு போயிருக்கேன். அதுக்குள்ள 10,000 ரூபாயை நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ சம்பாதிச்சு அடைக்கிறது இருக்கட்டும், உன் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை திருப்பி கொடுக்கற கெடுவை இன்னொரு தவணை தள்ளி வைக்கலாம்ல? அதுக்கு சட்ட இடம் தராதேம்மா. அப்போ அந்த நிலம் போனா போகட்டும்ரியா? அதுக்காக எனக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய சொல்றீங்களா? அத விட அந்த கலெக்டர் உத்தியோகத்தை விட்டுட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஜானகி அம்மா, சொத்து சுகம் போனாலும் பரவாயில்லை, கடமை தான் முக்கியம்னு சொல்ல வேண்டிய நீங்களே கேவலம் நிலத்துக்காக அவ கைய கரப்படுத்த சொல்றீங்களே, இது நியாயமா? அப்படி இல்லம்மா, உங்க அப்பா இந்த நிலத்தை சம்பாதிக்க எப்படி எல்லாம் பாடுபட்டாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவம்மா. நானு அப்படி உழைச்சு சம்பாதிச்ச அந்த நிலம் இப்படி ஊரையே ஏலமானா என் மனசு என்ன பாடுபடும்? அறியா சொன்னேள் போங்க. நிலத்தோட பெருமையை பத்தி அதுகளுக்கு என்ன தெரியும்? வாங்க குறுக்கலையா. கோயில்ல அம்பாளுக்கு லட்சார்ச்சனை ரொம்ப திவ்யமா நடந்தது. பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு போறான்னு வந்தேன். இங்க நடந்துகிட்டு இருந்த வர்த்தமானங்களை கேட்டுட்டு அப்படியே அசந்து நின்னுட்டோம் போங்க. குருக்கலையா, உங்களுக்கு தெரியாத நியாயம் இல்ல, நீங்களே சொல்லுங்க. பாருங்க, என்னதான் இருந்தாலும் எதிர்ப்பத்தை விரையப்படுத்தப்படாதுன்னு பெரியவா சொல்லுவான். இந்த தோப்புனார் இந்த சொத்தை சம்பாதிக்கிறச்ச அதனுடைய கிரயம் 10,000 தான். இப்ப அதனுடைய மதிப்பு 5 மடங்கு வசந்திருக்கு. அதை இழக்கலாமோ? அதெல்லாம் சரி, இப்ப 10,000 ரூபாய்க்கு எங்க போறது? அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இல்லைனா இந்த நேரத்துல என்ன இங்க அனுப்புவானா? இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷர் சந்தர்ப்பத்துக்கு உதவட்டுமேன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சார். இப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இதை பயன்படுத்தி நிலத்தை மீட்டுடுங்க. வசதி வர்றப்ப திருப்பி கொடுத்துட்டா போறது. என்ன யோசிக்கிற? வச்சுக்கோங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல. வாங்கிக்கோ, சும்மா வாங்கிக்கோ. ஜானகியா வா வா. எங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய நேரம் வந்தா வந்துதானே ஆகணும். வரவே நான் எதிர்பார்த்தேன். உன் மனசு எனக்கு தெரியாத. உட்காரு ஜானகி, உட்காரு. திரும்பி படைக்கிற வாழ்க்கையை வீசி எடுக்க நம்ம காதல் அவ்வளவு சாதாரணமாக. நான் கடந்த காலத்தை பத்தி பேச வரல. கரெக்ட், கடந்த காலத்தை மறக்கணும், அதுதான் புதுசால் தரும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்படி நான் தான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ஏதோ கொஞ்சம் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அது ஒரு தப்பா? அர்ஜுனன் கூட தான் தப்பு பண்ணான். அவனுடைய நிலைமை அப்படி. அதனால அள்ளி அவனை தள்ளியா வச்ச. பாதகத்துக்கு உதாரணம் சொல்லு. பாரதம் தான் கிடைச்சதா? ஜானகி, இப்போ ஒரு வார்த்தை சம்மதம்னு சொல்லு. இந்த பூஞ்சோல கிராமத்தையே வளைச்சு பந்தல் போட்டு இந்த ஊரே ஆச்சரியப்படப்படி நம்ம கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். நான் கல்யாணத்தை பத்தி பேச வரல, கணக்க தீக்க வந்திருக்கேன். ஆமா, இந்தாங்க எடுத்துக்கங்க. இது என்ன தெரியல? நோட்டு. என்ன நோட்டம் பாக்குறதுக்காக நீங்க அனுப்புன நோட்டு. நீ என்ன சொல்ற? அம்மன் கோயில் குருக்களை அனுப்புனீங்களே, அத மறந்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அர்ச்சனை தட்டுல விடுற 5 காசு 10 காசு காணிக்கையே அன்றாட வருமானமா கொண்ட குருக்கள் கையில 1,000 1,000 வச்சுக்கிட்டு இருந்தா அதுல காரணம் இல்லாம இருக்குமா? ஜானகி, நான் தான் இதை அனுப்பினேன். ஏன்னா நீ இழக்கிறதுக்கு பண்ணு இல்ல பொண்ணு. சரி, குடும்ப சொத்தான அந்த நிலத்தை உங்க அப்பா குலதெய்வமா வழிபட்டார். அதுவும் தெரியும். அந்த பொண்ணு விளையிற பூமி உன்னை விட்டு பிரியறத நான் விரும்பல. அந்த கவலை தான் இந்த கரன்சி நோட்டு உன் வீட்டு தேடி வந்திருக்கு. கரப்பட்ட பணத்தினால எங்க நிலம் காப்பாற்றப்படுறத விட அது கைவிட்டு போறதையே நான் மேல நினைக்கிறேன். கரப்பட்ட பணமா? ஜானகி, கங்கைக்கு ஏது கலங்கம், காசுக்கு ஏது மாசு. மாசு காசுல இல்ல, அத கையாடுறவங்க கையில இருக்கு. ஜானகி, கையளவு மண்ண கூட சம்பாதிக்க வசதி இல்லாத நிலையில கையில இருக்கிற நிலத்தை இழக்கிறது பிடிவாதமே தவிர புட்சல் தரம். உங்க திட்டம் எனக்கு தெரியல. நிலத்தை காப்பாத்திக்கணுங்கிற நெருக்கடியான நிலையில நான் இந்த பணத்தை பயன்படுத்திக்குவேன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பலி ஆயிடுவேன்னு நினைச்சுக்க. இல்ல, நோ நோ நோ, நீ நினைக்கிறது தப்பு, நான் செய்யறது உபகாரம். இது நான் உங்களுக்கு தர்ற அச்சாரம். எதுக்கு? நீங்க அடைய போற தோல்விக்கு.
கௌசல்யா. என்னக்கா? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எதுக்கு தெரியுமா? கரெக்டர் ஆறதுக்கு. இல்ல, நல்ல கேரக்டர் ஆறதுக்கு. ஜானகி, என்னமா நடந்தது? உங்க மக செஞ்ச காரியத்தை விளக்கி சொல்ற மாதிரி. ஓடி. ஜானகி! ஜானகி! जानकारी कुम कलर वरिया कल्याण चिंका रामन भरदन के पटं कटे अयोध्य अहिजय கரீத்த முடிச்சிட்டு போக வேண்டாம் முடிவு தெரிஞ்ச பிறகு முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஜானகி குமார் என் கூட இருக்கிறதுனால என்ன மாதிரியே இருப்பான் நினைக்கிறியா நீ தப்பு கணக்கு போற கதிருக்கும் பதருக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்லனா ஜானகி நீ என்ன வெறுக்கலாம் புச்சமா மதிக்கலாம் உன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறியலாம் அதான் அப்படி இல்ல என் நெஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ அதில் நிறைஞ்சிருக்க நான் நம்ம கதையை பத்தி பேச வரல அதுதான் நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட பிரிவு உங்க இல்லற வாழ்க்கைக்கு தடையா இருக்க கூடாது அதனால அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த மங்கள காரியம் நடக்கட்டும் அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க ஆமா குமார் இதெல்லாம் ஓ இஷ்டப்படியே நடக்கும் கர்ணன் ஜானகி வீட்டிலேயே கல்யாண சம்பந்தம் வச்சிருக்கீங்களே
அக்னி சாட்சியா கௌசல்யாவுக்கு நடக்க போற இந்த கல்யாணம் தான் நான் ஜானகிக்கு வைக்கிற அக்னி பரீட்சை. உங்களை பாக்குறதுக்கு கூஞ்சல கிராமத்து கர்ண வந்திருக்காங்க. உள்ள வரப்போறவங்களுக்காக நான் நிக்கிறேன். ஏன்னா அந்த கர்ணம் எங்க அக்கா இது. ஆமா, அவங்க உள்ள வர்றப்போ நான் உட்கார்ந்துருக்க முடியாது. அரசை கலெக்டர் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் எழுந்து நிக்கவும் முடியாது. அதான் நிக்கிறேன். வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? எங்க பூஞ்சோல கிராம பஞ்சாயத்து முடிவு பண்ண ஒரு தீர்மானத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல எல்லா விஷயமும் இருக்கு. உட்காருங்க. உங்க கிராமத்துக்கு எல்லா வசதியும் நிறைஞ்ச ஆஸ்பத்திரி வேணுங்கிற கோரிக்கை தானே? ஆமா, சரியான வைத்திய வசதி இல்லாத காரணத்தினால பல உயிர்களை இழக்க வேண்டியது இருக்கு. எல்லா வசதியும் நிறைஞ்ச ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணா பூஞ்சோலைக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கும் உதவியா இருக்கும். இப்படி நாட்டுல உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் பெரிய அளவுல ஆஸ்பத்திரி கட்டணும்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும்? இதெல்லாம் உடனடியா நடக்கக்கூடிய காரியமா? பூஞ்சோலையில இருந்து டவுனுக்கு போகணும்னா 20 மைல் தூரம் போயாகணும். அதனால நோயாளிகளை உயிரோட கொண்டு போறதும் பிரேதமா திருப்பி கொண்டு வரதுமே வழக்கமா போயிடுச்சு. I feel sorry for that. Anyhow, நான் அந்த பேப்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி மேல் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். That's all I can do. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். குமரா, குமரா, வள்ளிய மாடு முட்டிடுச்சு, ரொம்ப ஆபத்தா இருக்கு, சீக்கிரம் போ.
அள்ளி தண்டாட்ட ஒரு சின்ன பொண்ண தூக்கி கொடுத்துட்டாரே நம்ம நாட்டாமக்காரு, இதுக்கு ஒரு விமோசனம் தேடியே ஆகணும். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இப்படி ஒரு சோக நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. போதுமான அளவு வைத்திய வசதி இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கார். இனிமேலையாவது இப்படிப்பட்ட ஒரு அகால மரணம் ஏற்படாம இருக்க நாம ஒரு வழி செஞ்சே ஆகணும். ஒரு நல்ல பெரிய டாக்டரா பார்த்து கூட்டிட்டு வந்து நம்ம கிராமத்திலேயே குடி வச்சிட்டா, போதுமான மருத்துவ கருவிகள் இல்லாமலும் முக்கியமான மருந்துகள் இல்லாமலும் ஒரு தனிப்பட்ட டாக்டரால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் நம்ம கிராமத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி வேணும்னு கேட்டதுக்கு கரெக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? வழி இருக்கு, ஆனா அதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபட்டாகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்கிருந்து டவுன்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும்னா 20 மைல் தூரம் போய் ஆகணும். நம்ம ஐயங்குளத்து பக்கத்துல இருந்து குறுக்கே ஒரு ரோடு போட்டா 5 மைல்ல டவுனுக்கு போய் சேர்ந்துடலாம். உடம்பு இருந்தா சாவுறமையா இருக்கும், ஆஸ்பத்திரி கட்டிட்டு ஆயுஸ் கட்டி ஆயிடுமா? சரியா சொன்னீங்க. அதுக்காக 5 மைல் தூரத்துக்கு ரோடு போடுறதுனா சர்வ சாதாரண காரியமா? அதுவும் ஐயங்குளத்து பக்கத்துல அதுல பெரிய விவகாரமே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து உழைப்பு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா மத்த தேவைகளை சர்க்கார் கிட்ட நானே கேட்டுக்கிறேன். சரி, அதுக்கான இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. குறுக்கு ரோடா? அதுவும் ஏல நிலத்து மேலையா? ஆமாங்க, இப்படியே விட்டுட்டா அந்த கர்ணன் ஜானியக்கு முன்னாடி நம்ம கெஜ கர்ணன் தான். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா? ஏதோ நாலு பேர் அவளை பார்த்து ஜே போட்டுட்டுமேன்னு பார்த்தா நம்ம ஜே பிரியா கை வைக்க ஆரம்பிச்சிட்டா. முதலாளி, ஐயங்குளத்து பக்கத்துலதான் நம்ம காட்டு பங்களா இருக்கு. அந்த பக்கம் ரோடு வந்துட்டா நடத்துற சட்ட விரோதமான பிசினஸ் எல்லாம் சர்க்கார் கண்ணில பட்டுடும். நடக்காது. எனவே கொலையோட சீவனும் எதிரிய தலையோட சீவனுங்கிறதா என் கொள்கை. என் நிலத்துல யாராவது கை வச்சா தப்பி ரோடு வராது, அவங்க கல்லவதா மிஞ்சும். அப்படி சொல்ல முடியாது. நல்ல காரியம் நடக்கணும்னா நாலு பேரும் ஒத்து போக வேண்டியதானே. இது வெறும் கரும்பு நிலமா, யாருக்கும் பயன் இல்லாம தானே கிடக்கு. ஊரோட பொது நன்மைக்குன்னா இத கொடுக்க மாட்டாங்களா என்ன? உரிமை உள்ளவங்க உடனே நினைப்பாங்களா தவிர ஊரை நினைப்பாங்களா? நம்ம யாரையும் நஷ்டப்படுத்த போறது இல்ல, அது நம்ம நோக்கமும் இல்ல. இந்த ஒரு இடம் தான் ரோடு போட ரொம்ப பொருத்தமான இடமாவும் இருக்கு. அப்ப ஊர் சார்புல நீங்க தான் உரியவங்க கிட்ட பேசணும். நீ தியாகியாகணுங்கிறதுக்காக எனக்கு துரோகியாக துணிஞ்சிட்டியா? ஊரோட நன்மைக்காக ஒவ்வொருத்தரும் உயிரையே கொடுக்கறாங்க. கேவலம் கரும்பு நிலத்தை கொடுக்கவே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. என் நிலம் சரிசா இருக்கலாம், அத ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு பரிசா கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர பஞ்சாயத்து தீர்மானத்துக்கு நான் ஒரு நாள் கட்டுப்பட மாட்டேன். நீங்க நஷ்டப்படணும்னு சொல்லல, நஷ்ட ஈடு வாங்கிட்டு கொடுங்கன்னு தான் சொல்றேன். என்ன பணத்துக்கு ஆசைப்படுற பண பிசாசுன்னு நினைச்சியா? நான் பரம்பரை மிராஸ். முடிவா என்னதான் சொல்றீங்க? எவனாவது என் நிலத்துல கால வச்சா அவன் தலை எகிரும். சாதாரண மனுஷன் தலையிட்டா தலை எகிரும், சட்டமே தலையிட்டா அதுதான் இரும்பு புட்டில நிறைச்சு வச்சிருக்கிறமே வெள்ளி தோட்டா. அத வீசி எரிஞ்சனா சட்டம் என்ன நெருங்காது நொறுக்கும். சாதாரண பொட்டல் காடை கட்டி காக்குறதுக்காக பூஞ்சோலை கிராமமே அழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? வீணா இந்த ஊர் ஜனங்களை பாய்ச்சிக்காதீங்க. என்னையே நீ மிரட்டுறியா? நான் மிரட்டல, இந்த கிராமத்து ஜனங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு சொன்னேன். உங்க உயிரையும் சேர்த்துதான். நான் நினைச்சா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது, அது தெரியுமா? இப்படி வீராப்பு பேசின பல பேர் விலாசம் தெரியாம போயிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்ன? ரோடு போடுற வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். யார் நிலத்துல யார் ரோடு போடுற, இது என்ன அநியாயம்? அநியாயத்தை நியாயம் சொல்றதே உங்க ஜானகி தாங்க. ஐயங்குளத்துக்கு பக்கத்துல இருந்து 5 மைல் குறுக்க ரோடு போட்டு இந்த பட்டிக்காட்டையும் டவுனையும் இணைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த தடை முதல்ல வர போறதே என் நிலத்து மேல, அடுத்து உங்க நிலத்து மேல. ஓஹோ,